வணக்கம் வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம புட்டு, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ்ஷு கருப்பு கொண்டக்கடலை வச்சு கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு தான் நான் ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் வேக வச்சுருவோம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும், இல்லாட்டி 3 விசில் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், அது சூடேறட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம். இது எல்லாத்தையும் ட்ரையான மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நீங்கள் வேணால் இடிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் தட்டிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி சேர்க்கும்போது கடலைக்கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றாமல். பேன் ஹீட் ஆகிடுச்சு. தேங்காய் எண்ணெயை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த கடலைக்கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த பூண்டு, இஞ்சி, சோம்பு, மிளகு தட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடுவோம். சின்ன வெங்காயம் கடைசியாக தாளிக்கிறதுக்காக, பூண்டும் கடைசியாக போடுறதுக்காக. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 தக்காளி, இதுவும் கடைசியாக போடுறதுக்கு. இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுருவோம். பொடியாக நறுக்கிக்கணும். நல்லா வதக்கிப்போம். ஸ்லோலே இருக்கட்டும் அடுப்பு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், கரிஞ்சிடாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அடுப்பு வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். அடுப்பு ஸ்லோலே இருக்கட்டும். இப்போ பொடி வகைகள்லாம் சேர்த்துருவோம். தக்காளி வதங்கிட்டுருக்கு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி மிளகாய் பொடி, மிளகாத்தூள். இது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இது 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். 2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி. இது இந்த பொடியெல்லாம் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோலே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி கொண்டக்கல்ல வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து குக் பண்ணிவிடுவோம். கொண்டக்கல்ல இப்படி நல்லா வெந்திருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுலேருந்து ஒரு 1/2 கரண்டி அளவு கொண்டக்கல்லை எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறோம். அதனால் நம்ம இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அந்த கொண்டக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா, அது மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். 1/4 அரைப்பட்டால் போதும் கடலை. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அந்த தண்ணியோட அப்படியே ஆட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி வைக்குவோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பாலுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துப்போம். இந்த அளவுக்கு பால் எடுத்தால் போதும்.
கொஞ்சமா தண்ணி விட்டு திக்கான பாலா எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் இருக்கு. இது ஓபன் பண்ணிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்ப ஸ்லோ பண்ணிட்டு நம்ம அடிச்சு வச்சோம் இல்லீங்களா அந்த கொண்டக்கல்லைய சேர்த்துருவோம். இது ஒரு திக்னஸ் காக தான். நல்லா mix பண்ணிடுவோம். கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இதுக்கு தாளிச்சிருவோம். ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். அதல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. கொஞ்சமா கடுகு கடுகு வெடிக்கட்டும். ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம். இது நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர். இது நல்லா வதக்கிக்கலாம். கிரஞ்சியா நம்ம சாப்பிடும்போது அது கடிப்போட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வதங்கட்டும். தக்காளி ஆட் பண்ணிடுவோம். வதங்கட்டும். இது வந்து லைட்டா வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கிருந்தா போதும். இப்ப நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்துட்டு நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிடுவோம். கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. நம்ம இதை சேர்த்துவோம். ஸ்லோல தான் இருக்கு ஃப்ளேம். தேங்காய் பால் ஆட் பண்ணிடுவோம் லாஸ்டா. இதுக்கு திக்கான தேங்காய் பால், அதனால அதிகமா கொதிக்கணும்னு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்லோல தான் இருக்கு ஃப்ளேம். தேங்காய் பால் சேர்க்காமையும் செய்யலாம். தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா இந்த கடலைக்கறி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோம். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆறின பிறகு நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துடும். கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.